புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டது உறுதி என தகவல். 2 மணி நேரம் நடைபெற்ற உடற்கூறு ஆய்வில் உள்ளுறுப்பில் காயம் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது. பாலியல் தொலை கொடுத்தபோது கூச்சலிட்டதால் கொன்று வாய்க்காலில் வீசியதாக போலீசிடம் ஒப்புதல். புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சிறுமியை கடத்தி பாலியல் ரீதியில் துன்புறுத்தி கொலை செய்ததற்கு எதிராக புதுச்சேரியில் வெடித்தது போராட்டம். போலீசார் சரியாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டி கடற்கரை சாலையில் மக்கள் முழக்கம். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் ரீதியில் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதால் பெண்கள் ஆத்திரம். கைது செய்யப்பட்டவர்களின் வீட்டை இடிக்க கோரி போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்தினர் பெண் போலீசார். சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள தந்தை சம்மதித்த நிலையில் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஆம்புலன்ஸை மறித்து உறவினர்களும் பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிறுமி உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது ஆளுநரை வெளியேறு என தமிழிசைக்கு எதிராக முழக்கம். ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே 1 வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன். இப்ப போன உடனேயே அரசாங்கத்திட்ட ஸ்பெஷல் கோர்ட், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம், விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து 1 வாரத்திற்குள் அது இன்வெஸ்டிகேஷன் யாருன்னா பெண் எஸ்எஸ்பி தலைமையிலான்னு போட்டு 1 வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும். அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஃபாஸ்ட் ட்ராக் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து 1 வாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என ஆளுநர் தமிழிசை உறுதி. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது, காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். புதுச்சேரி சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கடும் கண்டனம். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் நெஞ்சை பதற செய்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வேதனை. மிருகத்தனமான முறையில், ஈவிரக்கமற்ற முறையில் கொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வலியுறுத்தல். அரசு திட்டங்கள் குறித்து பயனாளிகளிடம் கருத்து கேட்கும் நீங்கள் நலமா திட்டம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வணக்கம். முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள நீங்கள் நலமா திட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என குற்றச்சாட்டு.
விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்தவர்கள், தூத்துக்குடியில் மக்களை குருவிகளைப் போல சுட்டுத்தள்ளிய ஆட்சி நடத்தியவர்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? கட்சி தலைவி வாழ்ந்த கொடநாட்டிலேயே கொலையும் கொள்ளையும் நடக்கவிட்டவர்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் இபிஎஸ்க்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா கேள்வி. முதல்வரின் முகவரி மக்களுடன் முதல்வர் திட்டங்களுக்கும் தற்போது புதியதாக பெயர் வைத்திருக்கும் நீங்கள் நலமா திட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? மக்கள் குழப்பத்தில் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடித்து வைப்பு. அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு, திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிராக கோ வாரண்டோ பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த எல் கே சுதீஷ் தலைமையில் குழு அமைத்தது தேமுதிக. வி இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவர். அதிமுக அலுவலகத்திற்கு சென்று தேமுதிக குழுவினர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக பேட்டி. மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது சரத்குமார் கட்சி. பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக அறிவிப்பு. கையை பிடித்து இழுத்தால் வராதவர்கள் கண்ணடித்தால் மட்டும் வரவா போகிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக சொல்லப்படுகிறதே என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் கிண்டலாக பதில். ஒரு சினிமா கண்ணடிக்கிற கையை பிடிச்சி இழுக்கிற புத்தி அதிமுகவில் யாருக்கும் கிடையாது என அமைச்சர் துரைமுருகனுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். சீக்கிரமே திமுக கூட்டணியிலிருந்து நிறைய டைவோர்ஸ் கிடைக்கும் என்றும் பேச்சு. கண்ணடிச்சாலும் வந்து போகமாட்டாங்க, கையை பிடிச்சி வச்சாலும் யார் கையை பிடிச்சி ஒழிக்கிறா, யார் கண்ணடிக்கிறாங்க, அந்த புத்தி கண்ணடிக்கிற புத்தியும் சரி கையை பிடிச்சி இழுக்கிற புத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னைக்கும் கிடையாது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவனுதான். சீக்கிரமே அப்படி இருக்கிற நிலையில அந்த கட்சியில வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி செய்த டைவர்ஸ் ஆகிற கேஸ் பாருங்க நீங்க. அதிமுக கூட்டணியில் இணைந்தது பி வி கதிரவனின் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. திமுக தங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. நாங்கள் கூட இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் இங்கு வந்து நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வருகிறோம். அதற்கு காரணம் எங்களை மதிக்கின்ற கட்சியோடு நாங்கள் சேர வேண்டும் என்றிருக்கிறோம். எங்களை மதிக்கின்றார்கள், அதன் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம். வரும் 13ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கான பாஜகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயார். சென்னை கமலாலயத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து இறுதி செய்தார் அண்ணாமலை. தமிழக பாஜக வேட்பாளர்களில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். உத்தேச பட்டியலுடன் டெல்லி செல்லும் முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். நம்முடைய 39 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில் வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.